இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ரிச்சனைசர்ஸ் தனித்துவமான ஆடைகள் விஹோஸ் தயாரிப்பில் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்தர் சந்திரசேகர் வழங்கும் மிக மிக அவசரம் நவம்பர் 8 முதல். முதல்ல ஒரு மனிதன் எதில் அரசியல் பண்ணணுமோ அதில் தான் அரசியல் பண்ணணும். எல்லாத்தையும் அரசியலமா ஆக்குறதுங்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல். முதல்ல பிஜேபி ஆளுங்கிறதுக்காக அவார்டு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதே மிகப்பெரிய தவறு. இப்படி சொல்கிறதுனால தான் கடந்த ஆண்டு தமிழகத்தில் வடசென்னை போன்ற தரமான திரைப்படங்கள் கிடைச்சும் அதற்கான மத்திய அரசோட அங்கீகாரம் கிடைக்கல. கடந்த முறை வந்து பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது சில அமைப்பினர்கள் வந்து கருப்பு கொடி காட்டும் பொழுது சில இயக்குநர்கள் தலைமையிலையும் பாரதி ராஜா தலைமையிலெல்லாம் அது நடந்தது. இவர்கள் செய்கின்ற இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் தரமான தகுதியானவர்களை இந்திய அளவிலே அடையாளம் காட்ட முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம். என்னை பொறுத்தவரை சீமான் அவர்கள் தனிப்பட்ட ரஜினிகாந்த் மீது இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாம் இது போன்ற நேரங்களில் அரசியலாக்க நினைப்பது என்பது ஏற்புடையது அல்ல. சார், திருவள்ளுவர் பற்றி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, எச்சிராஜா சொன்ன கருத்து அனைத்து தலைவர்களுமே கண்டனம் சொல்றாங்க, காதி வர்ணம் பூசக்கூடாது. இல்லை இல்லை, அது வந்து செய்தியை நான் பார்த்தேன், அதுவும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லையாது. சார், அது திருவள்ளூர் மேலே வந்து ஆமாம் ஆமாம், அவர் வந்து இந்து சேர்ந்தவர் தான், அவருக்கு காவி வர்ணம் பூசி இருக்குன்னு சொல்லி எச்சிராஜா அவர்கள் சொல்கிறார். ஏன்னா கண்ணன் சொன்ன கீதையில் உள்ளவர் தான் திருவள்ளுவர் சொன்ன இதுவும் ஒரே கருத்தாக தான் இருக்குது. திருக்குறள்னு சொன்ன அதுதாங்க, மதங்கள் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது, அது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் மதங்கள் சமயங்கள் முன்னோர்களால் போதிக்கப்பட்டது. இன்னைக்கு மனிதன் எவ்வளவு கீழ்த்தரமாகிவிட்டான் என்று சொன்னால் வர்ணத்தின் அடிப்படையிலே இறைவனை பிரிக்கின்றான். நீலக்கரல் நீல வண்ணம் பூசினால் அவர் கண்ணன், அவர் எங்களுக்கு மட்டுமே பாத்தியப்பட்டவர். இந்த கலர் பூசுனா அவர் இவர், அவர் எங்களுக்கு மட்டுமே பாத்தியப்பட்டவர். ஆனால் இந்தியாவினுடைய தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியாவினுடைய பன்முகைத்தன்மைக்கும் உலக அரங்கிலே இன்றைக்கு இந்தியாவிற்கு மதிப்பிருக்கிறது என்று சொன்னால் அந்த பன்முகைத்தன்மை தான். இன்றைக்கி வெறும் காவியில் வந்து இந்தியாவினுடைய குடியரசு கொடியை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் காந்தி அவர்கள் சொன்னது தான் தேசிய கொடியை காங்கிரஸ் பயன்படுத்தி அந்த தேசிய கொடியை மூவர்ண கொடியை இந்தியாவுடைய கொடியாக காவி பச்சை வெள்ளை. காவி என்பது இந்து மக்களையும் வெள்ளை என்பது கிறிஸ்துவ மக்களையும் பச்சை என்பது இஸ்லாமிய மக்களையும் ஒன்றிணைத்துத்தான் அந்த முக்குளமும் பிரதானமான இனமாக இந்த தமிழகத்தில் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி தான் அப்படி உருவாக்குனாங்க. அந்த நிலையில் இவர்கள் இது போன்று நிறங்களை காட்டி மனிதர்களை பிரிப்பது மகான்களை பிரிப்பது, திருவள்ளுவர் என்பவர் ஒரு பொது உடைமை சொத்து, உலகத்திலேயே பைபிளுக்கு அதிகமாக நிகராக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் இலக்கியங்களிலே இதிகாசங்களிலே திருக்குறள் தான். அந்த திருக்குறளையும் இன்றைக்கு காவி நிறத்திற்கு தள்ள நினைக்கிறார் என்று சொன்னால் இதுதான் எச்சிராவஜனுடைய மனநிலை, இதுதான் அவரை சார்ந்தவர்களுடைய மனநிலை, அதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. இல்லை, அது மன்னிக்க முடியாத தவறுங்க. யார் ஒருவர் செஞ்சாலும் சரி, எல்லாத்தையுமே அதிகாரிகள் காவல்துறை அரசாங்கம் கண்காணிக்க முடியாது. இந்த தேசத்தில் இன்றைக்கு வந்து மனிதனுக்கு தனி ஒழுக்கம் இல்லாமல் போச்சு. எதை கேட்டாலும் எதுக்கு எடுத்தாலும் தண்ணியை போட்டுட்டான் தண்ணியை போட்டுட்டான்னு சொல்லி சமரசம் பண்ணுறக்கூடிய ஒரு கீழ்த்தரமான மனநிலைக்கு மனிதன் போயிட்டான். தவறு செய்கிறவன் எவனாக இருந்தாலும் அந்த இடத்த பார்க்குறவன் அதை தட்டி கேட்கணும். அந்த வீரம் அந்த நெஞ்சுறுதி இன்றைக்கி இல்லாமல் போயிட்டான். எல்லாம் வந்து பிணங்கள் மாதிரி ஜடங்கள் மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்கான். திருவள்ளுவர் மேலே சாணி அடிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? எப்பேற்பட்ட ஒரு மகானவர் அவர் இப்போ இவ்வளோ கீழ்த்தரமானவன் இந்த மண்ணுக்கு பாரமாக இருந்தா என்ன, செத்தா என்ன? இதுக்கு ஒரு என்கொயரி, இவனை பிடிக்கணும், இவன் மேலே வழக்கு போடணும், இதெல்லாம் வேலையா? அதனால் இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது, கீழ்த்தரமாக இருக்குது. எதில் வந்து அரசியல் பண்ணுறது, எதில் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது, எதில் தன்னை அடையாளம் காட்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு வரைமுறை இல்லாமல் தனி ஒழுக்கம் இல்லாத காட்டுமிராண்டிகளாக தமிழர்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இதெல்லாம் காட்டுது. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான்